நாங்க சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அணுகுண்டை போல பயப்படுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக எங்க தோழர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். பொதுவா வந்து திராவிட இயக்கம் வந்து ஒரு சமூக நீதி இயக்கம், ஆனா விவசாய தொழிலாளர்களை ஒன்றிணைத்து ஒரு விவசாய சங்கமாக இறங்க வேண்டிய அந்த சூழல், அன்னைக்கு அந்த விவசாய பண்ணை நிலங்கள் என்னவா இருந்தது, தொழிலாளர்கள் நிலைமை என்னவா இருந்தது. நீங்க கம்யூனிஸ்டத்துக்குள்ள நுழையணும்னாலே அதோட நுழைவு வாயிலே பெரியாரியல் தான். கூலி உயர்வு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல பெரியார் சேலம் மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு, உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு, அது வந்து 1950களில் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. பொதுவா வந்து தொழிற்சங்கம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு கம்யூனிசம் சார்ந்த அமைப்புகள் தான் உருவாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜாதி சார்ந்து என்னெல்லாம் சின்ன சின்ன சங்கங்கள்லாம் இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிச அமைப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திராவிட இயக்கம் சார்ந்து இப்படி ஒரு சங்கம் உருவாக்க வேண்டிய தேவை என்ன, உருவாகிறது அதற்கான சூழல் என்ன தோழர்? உலக அளவுல கம்யூனிசத்தோட நடைமுறையும் அது தத்துவமும் அதன் பொருளும் வேறா இருந்தது. இந்தியாவுல அதோட தத்துவமும் அதோட பொருளும் வேறா இருக்குது. நீங்க கம்யூனிசத்துக்குள்ள நுழையணும்னாலே அதோட நுழைவு வாயிலே பெரியாரியல் தான். பெரியாரியல் வழியா தான் நீங்க கம்யூனிசத்துக்குள்ளேயே நீங்க நுழைய முடியும். அந்த அடிப்படையில பெரியார் பேசுற விஷயங்கள் கம்யூனிசம் தொடர்பாக அவர் பேசின விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், பெரியாரே சொல்றாரு, நாங்க சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அணுகுண்டை போல பயப்படுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக எங்க தோழர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தியோட நான் தொடங்க விரும்புறேன். பேராசான் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, உழைப்பு உபரி லாபம் அப்படின்றாரு. பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு உபரி லாபம், லாபம்ன்றது திருட்டு அப்படின்றாரு. அவரு லாபம்ன்றாரு, அவர் திருட்டுன்றாரு. இன்னொரு விஷயம், இந்த உலகத்திலேயே மிக அழகானது உழைப்பு தான் அப்படின்றது தான் மார்க்சிய கோட்பாடு. மார்க்சியர்கள் பெரும்பாலும் பேசுறது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அழகானது என்னன்னா உழைப்பு தான் அப்படிம்பாரு. பெரியார் சொல்லுவாரு, இந்த உலகத்திலேயே அயோக்கியத்தனமானது ஒன்று இருக்குதுன்னா அது உழைப்பு தான் அப்படிம்பாரு. மனிதன் உழைக்க கூடாது, வேலை செய்யணும், தன் தேவைக்கு தகுந்தது போல 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் வேலை செய்யணும், மீதி நேரங்கள் அவன் பொது வாழ்க்கையில ஈடுபடணும், தொண்டு செய்யணும், தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் முழுமையாக வாழணும், கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், பசி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், அவனுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை மிக கவிதை போல அவன் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்றது தான் பெரியாரோட சிந்தனையும் போராட்டமும் செயல்பாடுகளும் அப்படிதான் இருந்தது. பெரியார் அதற்காகத்தான் பெரியார் போல. இதற்கு இடையூறாக இருக்கக்கூடியது அனைத்தும் மனித உரிமை மீறல் என்றார் பெரியார். ஆக இந்த உழைப்புன்ற ஒரு வார்த்தையை நீக்கிவிட்டு தன் மனிதன் மாடு உழைக்கணும், மனிதன் உழைக்க கூடாது, மனிதன் தன் தேவைக்கு வேலை செய்யணும்ன்ற அந்த அடிப்படையில பார்க்கும்போது கூலி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த காலத்திலேயே பெரியார் அதை கூலி உயர்வை கூட அவர் ஏத்துக்க விரும்பல. ஒரு தேரிலேயோ ஒரு திருவிழாவிலேயோ ஒரு தீபாவளியோ இந்த கூலி உயர்வை வந்து அவன் விரயமாக்கிடுவான். நீங்க கொடுக்குற போனஸை கூட எப்ப கொடுக்குறீங்கன்னா, இந்த ஏப்ரல் மேல கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவாகும். நீங்க தீபாவளிக்கு கொடுக்குற போனஸ் மறுபடியும் அது இன்னொரு முதலாளி கையில தான் போகுது அப்படின்றது பெரியாருக்கு ஒரு மிக விரிந்த பரந்த ஒரு பார்வை இது தொடர்பா இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் கூலி உயர்வு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல பெரியார் சேலம் மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு, உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம். அதே போல ஒருத்தன் பொருள் முதலாக ஒரு பொருளை போடுகிறான்,
இங்க இருக்கக்கூடிய மக்கள் உழைப்பை போடுகிறார்கள். ஆக இரண்டு தருமே பங்குதாரர்கள், இந்த வருமானத்தை சமமாக பங்கிடணும். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பேசவே அச்சப்பட்ட, சிந்திக்கவே தயங்கிய ஒரு காலகட்டத்துல அதை தீர்மானமா போட்டது இல்லாம 1952 அதுக்கு சில கசப்பான அனுபவங்கள்லாம் பெரியாருக்கு இருந்தது. அன்னைய தேர்தலில் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியார்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை மீறி கம்யூனிஸ்டுகள் வந்து திராவிடர் கழகம் ஆதரிச்ச வேட்பாளர்களை தோற்கடிப்பதும், காங்கிரஸோட அதுவும் குறிப்பா எந்த காங்கிரஸ்ன்னு கேட்டீங்கன்னா எந்த கம்யூனிஸ்ட் 1944 வேலூர் சிறையில் வைத்து சுட்டு கொன்றார்களோ அந்த காங்கிரஸை, அந்த பிரகாசத்தை 52 காங்கிரஸ்காரர்கள் ஆதரித்தார்கள். பெரியார் அதை கடுமையாக எதிர்த்தார். ஒரு ஆந்திர பார்ப்பனன், இவன் ஆபத்தானவன், ராஜாஜி சொறி பிடிச்ச பாப்பான், ஆனா பிரகாசம் என்பவன் வெறி பிடிச்ச பாப்பான் அப்படின்னு ஆதரிக்கும் போது, இவர்கள் ஆந்திர பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய பிரகாசத்தை இவர் ஆதரிக்கும் போது, பெரியார் இதையெல்லாம் பார்த்துட்டு தேர்தலில் பேசுனது மாதிரி நடந்துக்கல, இந்த அரசு ஆதரிக்கிறதுலயும் இவங்க காட்டின சுணக்கங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேலும் இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு சீர்கேடாளர்களாக இருக்கிறார்கள், கம்யூனிசம் என்பது வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இங்க கம்யூனிஸ்டுகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 1952 பசுபதிபாளையம் பக்கத்துல. அப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்துக்கணும், ஒரு விவசாயம்னா நிலத்துல உழுவக்கூடியவனை மட்டும் விவசாயியா பாக்கல, நெய்யறாங்க பாருங்க, நெசவாளர்களையும் அவர் விவசாயி தான் பார்த்தார். ரெண்டு பேருமே ரொம்ப சிரம ஜீவனத்துல இருக்கிறதுனால அவர் ரெண்டு பேர்த்தையுமே சமமா தான் பார்த்தாரு. அப்படி பார்த்த அடிப்படையில இந்த நெசவாளர்களையும் உள்ளடக்கி திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை அவர் வந்து உருவாக்குனாரு. அந்த சங்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டமே இயங்கினாலும் உலக வரலாறுலேயே ரத்தம் சிந்தி மிகப்பெரிய புரட்சிக்கு பிறகு நடத்தி காட்டிய ஒரு விஷயத்தை மிக சர்வ சாதாரணமாக மக்களிடத்தில் பெரியார் நடத்தி காட்டினார். நிலங்களை எல்லாம் இன்னும் ஒரு அதுல ஒருத்தர் நாங்கள் நேராக சந்திக்கும் போது லால்குடியில் ஒரு சொன்னாரு, 60-40 சட்டம் இருந்தது, அப்புறம் 40-60 ஒரு சட்டம் வந்தது, அப்புறம் உழவர்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வந்தது, குத்தகையால் பாதுகாப்பு சட்டம் வந்தது, இந்த சட்டங்கள் எல்லாம் வந்தாலும் எங்களுக்கு பயன் இல்லை, என்ன காரணம்னா இதையெல்லாம் நாங்கள் முன்னாடியே நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு தேவையின் அடிப்படையில ஒரு சங்கத்துல இணைஞ்சு ஒரு பாதுகாப்புக்காக இயங்கி கொண்டிருக்க ஒரு சங்க அமைப்பு முறைகள் என்பது வேற. ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் நீ ஏன் பாரு சங்கத்துல இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்காரன் பிடிச்சிட்டா, அது பாருங்க உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறேன். அந்த ஒரு உளவியல் இருக்குல்ல, தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு போய் இருக்கிற ஒரு உளவியல் ஒரு சங்கம் நடத்துறது என்பது வேறு. கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, பெண் விடுதலை, இவ்வளவு கோட்பாடுகளையும் உள்வைத்து கொண்டு ஒரு சங்கத்தை கட்டி அமைக்கிறதுன்றது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தத்துவார்த்த பின்புலத்தில இருந்து ஒரு பெரியாரியல் கருத்தில் இருந்து வந்த தோழர்கள் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம்னு அணி அணியா சேரும்போது அவர்கள் முதல்ல வந்து அவங்க அந்த கம்யூனிசம் என்பதோ தொழிற்சங்க அரசியல் என்பதை பத்தியெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சமமாக கை குலுக்க வேண்டும், ஒருத்தன் தொழில் ஒருத்தல் கை போட்டு நடக்க வேண்டும், ரோட்டில் நடக்க வேண்டும், பொது வெளிகளில் நடக்க வேண்டும், செருப்பு போட்டு நடக்க வேண்டும், தோளில் துண்டு போட்டு நடக்க வேண்டும், இவ்வளவு தேவைகள் அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த சங்கம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தொழிலாளர்களாக, நீங்க இந்த ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு பரிணாமம் இருக்குது. எப்படி ஒரு ஏகாதிபத்தியம் ஒரு நிலப்பிரபுத்துவத்தை முதலாளித்துவம் தின்று வளர்கிறதோ, ஒரு நிலப்பிரபுத்துவத்தை எப்படி ஒரு ஏகாதிபத்தியம் தின்று வளர்கிறதோ, அதுபோல ஒரு கூலி என்பவன் தொழிலாளியாகவும், தொழிலாளி என்பவன் பாட்டாளியாகவும், பாட்டாளி என்பவன் தான் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு போராளியாக கன்வெர்ட் ஆகிறான். இதுதான் ஒரு இயங்கியல், உலக அளவுல நடக்கக்கூடிய இயங்கியல். அதை மிக இலகுவாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மிக இலகுவாக கூலி விவசாயிகளை தொழிலாளர்களாக ஒருங்கிணைத்து அவர்களை பங்கு பாட்டாளி என்ன கேட்பான், பங்கு கேட்பான், நிலத்தில் எனக்கு பங்கு கொடு, விளைச்சலில் எனக்கு பங்கு கொடு, அந்த பாட்டாளிகளாக ஒரு முதிர்ச்சி அடைய வைக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நீங்க இந்த பூமி நிலப்பரப்புல இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோட்பாடுகள், இது ஒரு பிலாசபி, இது ஒரு தத்துவம், இது ஒரு ஏடு, ஒரு மூலதனம், ஒரு தாஸ் கேபிட்டல், அது மேசையில இருக்கும். ஆனா அந்த மேசையில இருக்கக்கூடியதை உழைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து அதை ஒரு வாழ்க்கைப்படுத்துறது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல்ல யாரும் பண்ணாமறி எனக்கு தெரியல,
அதை எப்படி பண்ணாங்கன்னா மிக இலகுவாக சர்வசாதாரணமா பண்ணி காட்டினாங்க. அதுதான் அந்த திராவிட இயக்க விவசாய தொழிலாளர் சங்கத்தோட மிகப்பெரிய ஒரு சாதனையா இருந்தது. உண்மையான ஒரு கம்யூனிச இயக்கம் என்பதால் ஒரு புரட்சி, ஒரு ஒரு என்ன சொல்றது, சம பங்கீட்டுக்கான ஒரு ஒரு யுக்திகளை, அதற்கான கருத்துக்களை, அதற்கான கூறுகளை இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் இயல்பிலேயே பெற்றிருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தனியாக ஒரு தேவையின் கருதி தொழிலாளர்களுக்காக வரவில்லை. என்ன காரணம்னா, பெரியார் சொல்றாரு, இங்க ஒரு முதலாளி அப்படின்னு எல்லாருமே இங்க பார்க்கும்போது பெரியார் சொல்றாரு, இங்க ஆரிய திராவிடம் தான் இருக்கு, ஆரிய முதலாளி, இங்க திராவிடம்லாம் வந்து தொழிலாளி. அந்த அடிப்படையில் இயல்பாகவே இங்க இருந்தக்கூடிய ஒரு பெரியாரிய தத்துவத்தின் ஒரு அடுத்த கட்ட ஒரு முதிர்ச்சியாக இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் அது உருவானதுனால அது ஒரு நல்ல ஒரு செழுமையோட அறிவு செறிவோட அது மக்கள்கிட்ட வேலை செய்தது. அது மிகப்பெரிய ஒரு விளைச்சலை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. பொதுவா வந்து திராவிட இயக்கம் வந்து ஒரு சமூக நீதி இயக்கம், ஆனா விவசாய தொழிலாளர்களை ஒன்றிணைத்து ஒரு விவசாய சங்கமாக இறங்க வேண்டிய அந்த சூழல், அன்னைக்கு அந்த விவசாய பண்ணை நிலங்கள் என்னவா இருந்தது, தொழிலாளர்கள் நிலைமை என்னவா இருந்தது? அன்னைக்கு தொழிலாளர்ன்ற ஒரு நிலை இல்லைங்க. தொழிலாளர் அப்படின்னு அன்னைக்கு போய் அந்த காலகட்டத்தில் ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானா, அது எவ்வளவு ஒரு கற்பனாவாதமா இருக்குமோ அது மாதிரி அன்னைக்கு தொழிலாளர்னு பேசுறதே ஒரு கற்பனாவாதம் தான். காலையில ஒரு வேலைக்கு போவாருங்க ஒரு நிலத்துல, அது அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்ததுன்னு இருக்குது இல்ல. ஒரு ஊர் இருக்கும், ஊர்ல வந்து ஒரு 10 பண்ணையார்கள் இருப்பாங்க, 10 பண்ணையார்களுக்கு உறவினர்கள் சொல்லிட்டு ஒரு 100-200 குடும்பங்கள் இருக்கும். இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை, ஏறக்குறைய அந்த பகுதியில வந்து ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு 200-300 நபர்கள் வந்து இந்த 5000 பேர்த்தையும் ஆளுமை செய்துட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு படிநிலையையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இந்த சாதியம் என்பது எப்படி வேரோடி கிடந்தது, அதோட தீவிரத்தன்மையின, நமக்கு இந்தியாவில 360 உட்சாதி பிரிவு, மன்னிக்கணும், இந்தியாவில 6100 உட்சாதி பிரிவுகளும், தமிழகத்தில் 360 உட்சாதி பிரிவுகளும் இங்க இருக்குது. செட்டியாறு, பிள்ளமாறு, கோணாறு, முதலியாறு, பல்லர், பறையர், இந்த அளவுக்கு நமக்கு தெரியும். இதுல இன்னொரு நுட்பமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சாதிக்குள்ளேயே ஒரு சாதி வினையாற்றுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாவிதர் இருந்தாருன்னா பிற்படுத்தப்பட்டவனுக்கான நாவிதர்னு தனியா இருப்பாரு, தாழ்த்தப்பட்டவனுக்கான நாவிதர்னு தனியா இருப்பாரு. பறையர்லயே பிற்படுத்தப்பட்டவனுக்கு பறையடிக்கிறதுக்கு ஒரு பறையர் இருப்பாரு, அதே போல தாழ்த்தப்பட்டவனுக்கு பறையடிக்கிறதுக்குன்னு ஒரு பறையர் இருப்பாரு. இப்படி வண்ணார் இருக்கிறாங்க சலவை தொழிலாளிகள். இந்த வண்ணாரும் சரி, பார்ப்பனர்களுக்கு ஒரு வண்ணார் இருப்பாரு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒரு வண்ணார் இருப்பாரு, ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு வண்ணார் இருப்பாரு. அப்ப இந்த 200 குடும்பங்கள் இருக்குது. மேலாண்மை செய்யக்கூடிய அந்த ஊரையே நிர்வாகம் செய்யக்கூடிய காவல்துறையோ சட்டம், சட்டம்லாம் வந்து சும்மா இன்னைக்கு மாதிரிலாம் அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கிராமத்துல எல்லாம் போலீஸ் வந்து டக்குன்னு தூக்கிட்டு போடுவாங்க. அன்னைக்கு கிராமத்துக்குள்ளலாம் வர முடியாதுங்க, போலீஸ் எல்லாம் வர முடியாது. ஊருக்கு வெளியில இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் கிடையாது, அன்னைக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு பேர் எனக்கு நினைவுல இல்லை, இப்ப டிஜிபி ராஜேந்திரன் சொல்லிட்டு கூட இப்ப சமீபத்துல இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கூட டிஜிபி ராஜேந்திரன் இருக்காரு. அவங்க அப்பா ரொம்ப ஹானஸ்டானவர், லால்குடியில் அவர் வந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தவர். அவரு கொஞ்சம் நல்லா பெரியாரிய சிந்தனை உள்ளவர். அவரு கூட ஊருக்குள்ள வர முடியாதுங்க. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு வெளியில தகவல் சொல்லி அனுப்புவாங்க. தகவல் சொல்லி அனுப்பினவனையே அங்க இருந்து ஆள் வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கணுமா, இல்ல ஏதோ நல்லது கெட்டது செய்தி சொல்லணுமா அப்படின்றதெல்லாம், அப்படித்தான் இந்த பரிமாற்றங்கள் நடக்கும். ஒழிய போலீஸ்காரங்க எடுத்தவனே ஊருக்குள்ள எல்லாம் வந்துட முடியாது. சட்டம் ஒழுங்கு என்பது அங்க இருக்கக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள், பண்ணையார்கள், பணக்காரர்கள், ஜமீன்தார்கள், இவர்கள் தான் அந்த சட்டம் ஒழுங்கு அந்த பகுதியில நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. அங்க வந்து இந்த 200 குடும்பம், ஆதிக்க குடும்பம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஏறக்குறைய 2000-5000 பேர் என்னவா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கூலிகளாக இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், தொழிலாளி என்கின்ற ஒரு முதிர்ந்த வடிவம் கூட அங்க கிடையாது, கூலிகளாக இருப்பாங்க. இந்த கூலிகள் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு கிடையாது யாருக்குமே. ஒரு 3 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கூலி நிர்ணயம்னா யாருக்குமே கிடையாது. ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கூலி என்பது கிடையாது. காலையில ஒரு வேலைக்கு வந்துருவாரு கணவன், மனைவி, குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை ஒரு 6-7 வயசு வரலாம், 7 வயசுக்கு மேல அதுக்கு தகுந்த ஒரு தொழில் அந்த ஊர்ல பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை. அந்த கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே உழைப்பு சமூகமா இருப்பாங்க. அந்த நிலத்துலதான் அங்க வேலை செய்வாங்க, இல்ல பெண்கள் வந்து அந்த பண்ணையார் வீட்டுல வேலை செய்வாங்க. இப்படிதான் அந்த சூழல் இருந்தது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு வேட்டி புடவை கொடுப்பாங்க. மற்ற நாள்ல பண்ணையார் உடுத்திருந்த, பண்ணையார் குடும்பங்கள் உடுத்திருந்த பழைய துணிகளை கொடுப்பாங்க.
தீபாவளி தேரு திருவிழா கர்மாதி காரியம் ஏதாவது வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அரிசி கொடுப்பாங்க. இதுதான் அவங்க அதிகபட்சம் பார்த்த சம்பளம் என்பது. இதுதான் அவங்க கூலியா வாங்கிட்டு இருந்தாங்க, காசா வாங்கினது கிடையாது. காசா இவங்களுக்கு எப்படி காசு கையில புழக்கத்துல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த அறுப்பு அறுக்கும் போது கொடுப்பாங்க. ஒரு 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 ஏக்கர் இவங்க அறுத்தாங்க, ஒரு அதுல ஒரு 40 மூட்டை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு அரை மூட்டை வந்து இவங்களுக்கு கூலியா கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீபாவளி டயத்துல கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் இவங்க மண்டியில விற்பாங்க, மண்டிக்காரங்கிட்ட வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு அதை காசா வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 6 மணிக்கு மேல வீட்டு வாசல்ல பாத்திரத்தை வச்சுட்டு அங்கிருந்து 10 அடி தள்ளி நின்று, அம்மா நான் சின்ன வந்திருக்கேம்மா அப்படின்னு கத்தணும். அவங்க அந்த பழைய சோத்தை கொண்டு வந்து போடுவாங்க. அதுதான் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கான உணவா இருக்கும். களியை உருட்டி மோர்லயோ இல்ல நீராகாரத்திலேயோ பழைய சோத்து தண்ணியிலயோ போட்டு வச்சுக்கிட்டு தான் வயலுக்கு போவாங்க. அதை தான் எடுத்து சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அரிசி சோறுன்றது தீபாவளி பொங்கலுக்கு இது மாதிரி அவருக்கு அந்த அறுப்புல கொடுக்கும்போது அவங்க பார்த்தா தான் உண்டுங்க. இதுதான் அன்னைக்கு இருந்தக்கூடிய கூலி முறைகள். அப்ப கூலின்னு ஒண்ணும் கிடையாது. 1952 இது முழுக்க முழுக்க திருச்சி மாவட்டம் முழுவதும் இருந்தது. தஞ்சை மாவட்டம் முழுவதுமே இதுதாங்க நிலைமை. தஞ்சை திருச்சி மாவட்டம் முழுவதும் இதுதான் நிலைமையா இருந்தது. நான் குறிப்பா இதை வந்து நான் ஒரு ஆய்வுக்கு ஒரு மாடலா ஒரு சாம்பிளா நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லால்குடி பகுதியை மட்டும்தான் நான் அந்த சாம்பிளா நான் எடுக்கிறேன். இதோட வீச்சு தஞ்சை மாவட்டம் முழுவதும் இருந்தது. அது நீங்க கேட்கிற கேள்வியை பொறுத்து அது தஞ்சை மாவட்டத்துக்குள்ளேயே நம்ம பயணிக்கலாம். இது வந்து இதுதான் நிலைமை. என்னென்ன சாதி இருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். முத்திரையர் இருந்தாரு, கிறிஸ்தவ முத்திரையர் இருந்தாரு, பறையர் இருந்தாரு, கிறிஸ்தவ பறையர் இருந்தாரு, பல்லர் இருந்தாங்க, பிள்ளைமார் இருந்தாங்க, ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டியா செட்டியார்கள் இருப்பாங்க. அது ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி, நீங்க எண்ணி பார்த்தலாம். இவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவை சாதிகள்னே இவங்களுக்கு பேரு. பறையர் பல்லர், பறையர் சக்கிலியர் நாவிதர், இவங்கெல்லாம் வந்து சேவை சாதிகள். இவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அங்கங்க அந்த ஒரு பண்ணை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100ல இருந்து ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கும். அதுல ஒரு ஓரமா எல்லாத்துக்கும் குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள் கிடையாது, அதுல குடியிருப்பாங்க. அவங்க காலத்துக்கு அப்படியே குடியிருந்துக்கலாம். அவங்க புள்ள மாதிரி அது மாதிரி அங்க, ஏன்னா அவன் எங்கேயும் வெளியில போறது இல்ல, நேரம் அவன் பண்ணையில தான் வேலை செய்ய போறான். மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கதான் இருக்க போறான். இதுதான் அந்த சூழலா இருந்தது. இது லால்குடி மாவட்டம் முழுவதும் இருந்தது. இந்த சூழ்நிலையில திராவிடர் விவசாய சங்கம் அங்க என்ன மாதிரியான டிமாண்டை வச்சுது, அதை எப்படி அச்சீவ் பண்ணுச்சு? முதல்ல இளையாற்று மங்கலத்துல ஒரு பழமையான ஒரு சர்ச் இருக்குது. 1952 இளையாற்று மங்கலம் சர்ச்சு வாசல்ல தான் ஒரு சங்க கூட்டம் நடைபெறுகிறது. அந்த சங்க கூட்டத்துல எடுத்த தீர்மானம் தான், சம்பளம் எங்களுக்கு வேணும்ன்ற முதல் தீர்மானமே எங்களுக்கு கூலி கொடுங்க அப்படின்னு தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த முதல் தீர்மானத்தோட சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா கூலி கொடுங்கன்றதுதான் அந்த தீர்மானத்தோட சிறப்பே. அதுல இருந்துதான் இது அடுத்தடுத்து பத்திக்குதுங்க. அது அப்படியே இந்த கோரிக்கைகள்லாம் எப்படி நிற்கிறீங்கன்னா, இயல்பா ஒரு போராட்டம் இருக்கும். நீங்க உலகம் பூராவும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு ஐடியாலஜிக்கல் பீப்புள்னு ஒரு குறிப்பிட்ட செக்டர் இருப்பாங்க. அவங்க போராட்டத்தை வந்து யாரும் வெற்றி பெற முடியாது. அதை வந்து என்ன சொல்றது, அதை யாரையும் வந்து தோல்வி அடைய அதை இது பண்ண முடியாது, டெமாலிஸ் பண்ணவே முடியாது. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த சங்கத்தை தொடங்கினவங்க அத்தனை பேருமே ஐடியாலஜிஸ்ட், நகர செயலாளர், வட்ட செயலாளர், இது மாதிரி மாவட்ட செயலாளர்கள். அப்ப இது மாதிரி இருந்த ஏற்கனவே அந்த அங்க வரக்கூடிய விடுதலையை படிச்சு 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 அந்த அரசியலை உள்வாங்கிய நபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சங்கத்துல ஆர்கனைஸ் ஆகுறாங்க. அவங்க அந்த சங்கத்தை நடத்தும் போது பெண்களுக்கான உரிமைகள், அதுல இன்னொரு சிறப்பான தீர்மானம், யாரும் குடிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இதெல்லாம் முதல் கூட்டம். திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தோட முதல் கூட்டத்திலேயே மொத்தமே 15 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 15 பேர்லயே இதான் தீர்மானம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா நீங்க வந்து கூலி கொடுக்கணும், அதே போல வந்து யாரும் குடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு தீர்மானமா கொண்டு வராங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. இவங்க வைக்கிறக்கூடிய கோரிக்கை இருக்குது. இவங்க வந்து சொல்றாங்க, எங்களுக்கு வந்து எனக்கு 4 மரக்கா நீங்க இன்னைக்கு ஒரு 2 மரக்கா சேர்த்து அடங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கேட்சிங்கான ஒரு பாயிண்டா இருக்கும்போது, என்னடா ஆண்டையவே எழுத்து கேள்வி கேட்கற அளவுக்கு இது தீர்மானம்லாம் போட்டு பண்றாங்களே அப்படின்னு உடனே பெருவாரியான மக்கள் ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பெல்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, திருச்சி தஞ்சாவூர்லாம், இதெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள்
பலமா இருந்தது. அப்ப அத்தனை பேருமே வந்துடுறாங்க. ஏற்கனவே அவங்க திராவிட இயக்கம்னா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, இத பத்தின ஒரு பார்வை இருக்குது இல்ல. அந்த பார்வையின் அடிப்படையில ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் ஏற்படுது, மக்கள்கிட்ட ஒப்பீனியன் ஏற்படுது, விவசாயிகள்கிட்ட நல்ல ஒப்பீனியன் ஏற்படுது. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒன்னா அலையலையா அலையலையா கூட்டம் கூட்டமா வந்து சேர்றாங்க. அப்படிதான் இது வந்து வளருது. அதுக்கப்புறம் தான் அந்த கோரிக்கைகள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க இன்னைக்கு 50 மூட்டை நெல் எடுத்திருக்கோம், இன்னைக்கு எங்களுக்கு வந்து 25 மூட்டை நெல்லை கொடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு அந்த கோரிக்கைகள் போகுது. ஒரு கட்டத்துல அதையும் மீறி அப்படியே ஆண்டைக்கு வந்து 60 ஏக்கர் இருக்குது, 30 ஏக்கர் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்ற அளவுல வருது. இது இது மாதிரிலாம் வந்து ஏறக்குறைய லால்குடி பூராவே நிலத்தை பங்கிட்டாங்க. 50 சென்ட்ல 3 ஏக்கர்களுமே பங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டைகளுக்கு எதிராக கோரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றுறது, இதெல்லாம் கூட செய்யலாம். ஆனா அவர்கள் வந்து அதை இறங்கி வந்து அந்த நில பங்கீட்டுக்கு ஒத்து வரணுமே, அதுக்கு எதிராக எப்படி என்னென்ன மாதிரிலாம் அவங்க எதிர்த்து நின்னாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அது வந்து நாங்க சில விஷயங்களை வந்து அன்எக்ஸ்பிளைனபிள், அது விவரிக்கவே நீங்க முடியாது. ஏன் விவரிக்க முடியாதுன்னா அது ஒரு மனித பேரவலம். அது ஒரு ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு நிலத்துல வந்து இன்னைக்கு 50 கூலி விவசாயிகள் வந்து இறங்கி வேலை செய்யறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அன்னைக்கு என்ன பயிர் நட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், 5000 எட்டு இருக்குது, 5000 18 இருக்குது, இன்னொரு பக்கம் பொன்னி இருக்குது. ஒரு வருஷம் ஒரு 10 ஏக்கர் நீங்க பிடிச்சிங்கன்னா பொன்னி தான் நடணும், இன்னொரு 10 ஏக்கர்ல போட்டீங்கன்னா 5000 எட்டு தான் நடணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி நட்டுருவாங்க, எல்லாத்தையும் கலந்து போட்டு. ஏன்னா ஆண்ட பாத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல, எல்லாத்தையும் மாத்தி போட்டாங்க. அப்ப ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4 மூட்டை 5 மூட்டை கூட வராது. அப்படிலாம் அதை லாஸ் பண்றாங்க அவங்க. அவங்கள அவங்க வந்து இறங்கி வர்றதுக்கான வழிகளை அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் நிலத்திலேயே நாங்க இறங்க மாட்டோம், எங்க கோரிக்கையை நீ நிறைவேத்து அப்படின்னு சொல்லி. இன்னொருங்க பழைய துணி வாங்க மாட்டோம்னு ஒரு தீர்மானமே போட்டு அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. விவசாயிகள் பழைய துணி வாங்க மாட்டோம், அதாவது அந்த ஆண்டைகள் எல்லாம் பணக்காரர்கள்லாம் பண்ணைக்காரர்கள்லாம் போட்டுட்டு கொடுக்குற துணியை வாங்கி போட்டுக்கிறதுல அப்படிதான் ஒரு தீர்மானம் அதில் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரிலாம் அவங்க வந்து கிளர்ச்சிகளை ஏற்படுத்துறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிலத்துல நாங்கள் இறங்கி வேலை செய்ய மாட்டோம்னா, அப்ப என்ன பண்றாங்க, மதுரையில இருந்துலாம் ஆட்களை தெரிவிக்கிறாங்க. மதுரையில இருந்து அங்க இருக்கக்கூடிய கள்ளர்கள், அங்க தமிழ்நாடு பூராவும் அவங்க அடியாளுக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்தது காரணத்தினால, அங்கிருந்து ராமநாதபுரத்துல இருந்து கள்ளர்களை அவங்க வந்து இங்க தெரிவிக்கிறாங்க. அவங்க 50 பேர்த்து வரைக்கும் அவங்க வந்து வேலை செய்ய வைக்கும் போது அவங்கள அவங்க வந்து அடிச்சு ஓட விடுறாங்க. அதுல கை கலப்பாகுது, அதுல 7 பேரு அந்த இடத்துல வெட்டுப்பட்டு செத்து போறாங்க. 6 பேரு ஸ்ரீரங்கம் GHல வந்து அட்மிட் ஆகுறாங்க. அந்த வழக்குல இருந்த நபர்கள்லாம், அதை வெட்டின நபர்லாம் நாங்க நேரா பார்த்தோம். ரெங்கன்ன்றவரு ஒரு இன்னும் உயிர் சாட்சியா இருக்கிறாருங்க. அது போகவே இன்னொரு இடத்துலயும் 12 பேர் இறந்து போற ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கூக்கூரா அது கொண்டையம்பட்டி செட்டியார் பண்ணன்னு ஒரு பண்ணுங்க, பெரிய பண்ண. அந்த சுற்று வட்டாரத்திலேயே வந்து ஒரு பெரிய பண்ண இருக்குன்னா கொண்டையம்பட்டி செட்டியார் பண்ணன்னு பேரு. வழக்கமா அவங்க எப்பயுமே நேரடியா வந்து போதுக்கு வரமாட்டாங்க. அந்த லால்குடி ரயில் ஓடுது பாத்தீங்களா, அது இங்கிருந்து பாம்பே வரலும் போகக்கூடிய ஒரு டிராக் அது. எதுக்காக இங்கிருந்து பாம்பே போகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய வெத்தலை ஏற்றுமதி பண்றதுக்கு. அந்த கொண்டையம்பட்டி செட்டியார் பண்ண வெத்தலைன்றது அவ்வளவு ஃபேமஸ். அந்த வெத்தலையை கொள்முதல் பண்றதுக்காக அவங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அங்க இருந்து அது பாம்பே வரலும் கூட அந்த வெத்தலை போகுது. அப்ப யாரு விளைவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைமார்லயே ஒரு பகுதியா இருக்கக்கூடிய கொடிக்கா பிள்ளைமார்னு, நீங்க தமிழ்நாட்டுல வரைக்கும் பார்க்க முடியாது, கொடிக்கா பிள்ளைமார்னு இங்கதான் இருப்பாங்க. அந்த வெத்தலை கொடிக்கால் போறதுனால அவங்களுக்கு கொடிக்கா பிள்ளை மாறுன்னு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களும் இந்த கொண்டையம்பட்டி செட்டியார் பண்ணையும் கொஞ்சம் இசைவா இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு லாபம் தரக்கூடிய, ஒரு இன்ஸ்டன்டான லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு லாபம், ஒரு பயிர் வெத்தலை. இது அதிக லாபமும் இவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு கூட்டிணைவு இயல்பாவே ஒரு ஒத்து போயிடுது. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்துல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் அண்ணன் தம்பியா மாமச்சனா ஒருத்தன் ஒருத்தன் தோல்ல கை போட்டுக்கிட்டு உரிமை பேசிட்டு இருக்கிறப்ப, இவர்களை அடக்கணும்ன்றப்ப என்ன பண்றாரு, அந்த குண்டையம்பட்டி பண்ணை கொடிக்கா பிள்ளைமார்களை தூண்டி விட்டு அவங்க வந்து போராட்டத்துக்கு, அவங்க ஆக்சுவலி அங்க என்ன பண்ணணும்னு பண்றதுக்காக அவங்க கிளம்பி வராங்கன்னா, விளைஞ்சிருச்சு அறுப்பெல்லாம் அறுத்துட்டு நம்ம கொண்டு போய் எல்லா அறுப்பையும் நம்ம கொண்டு போயிடணும். இது எப்ப பண்றாங்க, இப்ப சமீபத்துல 80 70 80களில் வந்து தமிழரசன் நீங்க பாத்திருப்பீங்க,
தமிழ்நாடு விடுதலை படை தமிழரசன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரா வந்து நைட்டோ நைட்டா அறுப்புலாம் அறுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரடியா அறிவிப்பாங்க, இன்னைக்கு அறுப்பு அறுத்துட்டு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு வரும்போது அது மாதிரி நிறைய தடவை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, விவசாயிகளும் எடுத்துட்டு பங்கிட்டு இருக்காங்க. அப்படி அறிவிச்சுட்டு வரும்போது இந்த கொடிக்கா விவசாயிகளும் நம்ம திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கடுமையான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில 12 பேர் அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே செத்து போறாங்க. எத்தனை பேர் காயம்பட்டாங்கன்னு பதிவு இல்லை. ஆனா ஒரு மூத்த தோழர் அவரு சொல்றாரு 12 பேர் இல்லைங்க 22 பேருங்கன்றார். அப்ப இது கீழே வெண்மணிக்கு முன்னாடிலாம் இப்படி இன்னும் நடந்திருக்குது. இன்னும் நம்ம வந்து நல்ல ஒரு தேர்ந்த ஆய்வாளர்கள்லாம் இங்க இறங்கினாங்கன்னா இது மாதிரி இன்னும் ஏராளமான செய்திகள் நம்ம நம்ம மக்கள் சிந்தன நம்ம தோழர்கள் சிந்தன ரத்தம் இன்னும் அந்த அந்த பகுதியிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செய்திகளை நினைவு கூறுவதற்கு இன்னும் அந்த முதுமையை சுமக்க முடியாம தன் வாழ்க்கையை சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டு பார்க்கும்போது இது 12 பேர் இல்லைங்க 22 பேர்த்துக்கும் அதிகமான நபர்கள் அன்னைக்கு கொத்து கொத்தா கொண்டாங்க, அன்னைக்கு வந்து ஆண்டைகள் எங்களை வெட்டி கொண்டாங்க அப்படின்னாங்க. ஆனா அதையெல்லாம் மீறிதான் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிருக்குது. நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கும் அரசு முறை இருக்குது, வர்ண முறை இருக்குது, சத்திரிய சூத்திர பகுப்பாய்வுலாம் இன்னைக்கு வடநாடுகள்ல இருக்குது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஜமீன் சொல்லிக்கிட்டோ ஆண்டைன்னு சொல்லிக்கிட்டோ பண்ணைன்னு சொல்லிக்கிட்டோ ஒருத்தர் இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த கோட்பாடு மட்டுமல்ல பெரியாரியலோட தன்மையும் அதுதான். பெரியாரோட இயல்பு பெரியாரோட இயல்பு பெரியாரியலோட இயல்பு என்பது அப்படிதான். பெரிய யாரையும் வச்சு பார்க்க மாட்டாருங்க, மிரட்டிடுவாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இதுல பேசிக்கிட்டு தஞ்சை மாவட்டத்துல எனக்கு மோரிஸ் பண்ணியா எனக்கு சொல்ல தெரியல, அங்க வந்து பெரியார் வந்து ஒரு கூட்டம் கூடுறாரு. அங்க அந்த பண்ண மோரிஸ் பண்ணியா சம்திங் ஏதோ ஒரு பண்ணையில வந்து வேலை செய்யறான், வந்து கூட்டத்துக்கு போறான், லீவு போட்டுட்டு போயிடுறான், வேலைக்கு வராம போயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், 3 நாளைக்கு உனக்கு வந்து சம்பளம் கிடையாது, 3 நாளைக்கு நீக்கிறான், வேலைக்கு வராதுன்னு சொல்லிடுறான். இவனுக்கு வேலைக்கு போனாதான் அண்ணானு கஞ்சிக்கு இருக்கவன். இந்த செய்தி பெரியாருக்கு போயிடுது. பெரியாருக்கு போன உடனே அவரு என்ன சொல்றாரு, கையில காசை கொடுத்து உன் ஊர்ல போய் கூட்டம் போடுன்றாரு. அவன் வந்து மறுபடியும் அங்க கூட்டம் போடுறான், யாரும் அந்த வேலையை நீக்கம் செய்ய பண்ணையில இருந்து நீக்க செய்யப்படுறேன். அங்க வந்து பேசுறாரு, இவனை வந்து நீ வந்து வேலையில மறுபடியும் சேர்த்துக்கல அப்படின்னா உன் நிலங்கள் பறிக்கப்படும்ன்றாரு பெரியார். இந்த வார்த்தையை அப்படியே நான் பயன்படுத்துறேன், ரெக்கார்டாவே நான் பயன்படுத்துறேன், உன் நிலங்கள் பறிக்கப்படும் எச்சரிக்கைன்னு பெரியார் சொல்றாரு. மறுநாள் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவனை நீ போய் கட்சி வேலை பாரு, உனக்கு சம்பளம் வீடு வந்துடும், வீட்டுக்கு வந்துருப்பான்ட்டாங்க. இந்த செய்தி கூட ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், ஆனா பெரியாரோட அச்சுறுத்தல் இருக்குல்ல, உன் பண்ணை பறிக்கப்படும், உன் நிலங்கள் பறிக்கப்படும், அது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. நீங்க பெரியார்கிட்ட நீங்க இது தொடர்ந்து இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனமா கவனிச்சுக்கினா தெரியும், மிகப்பெரிய ஆளுமை பெரியார். நான் கேக்குறேன், ஒரு அரசு இருக்குது, இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, இவர்களை மீறி நம்மளால எதுவுமே செஞ்சிட முடியாது. இன்னும் சொல்ல போனா பெரும் முதலாளிகள் தான் இங்க இந்த இயந்திரத்தை அரசு இயந்திரத்தையே இயக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா அரசு என்பதே இருக்காது. ரெண்டு தான், ஒரு அரசு இயங்குவதற்கு ரெண்டு தான் முக்கிய காரணி, ஒன்னு பழமைவாதிகள், இன்னொன்னு தொழிலதிபர்கள். இந்த ரெண்டு பேரோட கூட்டுல தான் ஒரு அரசு என்பதே இருக்கும். அரசு என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக அது வன்முறையான ஒரு நிறுவனம் என்பது அரசுதான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய பழமைவாதிகளையும் அரசுக்கு மிகப்பெரிய தூண்களாக இருக்கக்கூடிய பணக்காரர்களையும் எதிர்த்து ஒரு சண்டமாரதமா பெரியார் எந்திரிச்சு நின்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி எடுத்துக்கங்களேன். ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒண்ணும் கிடையாது, இன்னைக்கு நான் சொல்லிட போறது இல்ல. ஒரு ஊர் இருக்குது, ஊருக்கு ஒரு ஜமீன்தார் இருப்பாரு, 5000 பேர் இருப்பான். 5000 பேர் யாருகிட்ட இருப்பான், ஜமீன்தார்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஜமீன்தார் உட்காருன்னா உட்காருவான், நில்லுனா நிற்பான். இந்த ஜமீனோட அவலத்தை சொல்றதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஜமீனு மைனர்னே பேரு, அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் மைனர்னே பேரு. சாரட் வண்டியில வருவாரு, ரோட்ல வர பிள்ளைங்கள தூக்கிட்டு போயிடுவாரு. அவன் என்னைக்கு வச்சிருந்து அனுபவிச்சுதான் வீட்டுக்கு அனுப்புவான். ரொம்ப கத்துச்சுன்னா அங்கேயே வெட்டி அடக்கம் பண்ணிடுவானுங்க. ஒத்துழைச்சதுன்னா அது திருமண செலவை அவன் ஏத்துப்பான். இது சர்வசாதாரணமா சமூகத்துல நடைமுறையில இருந்த ஒரு விஷயம். இதுதான் அந்த ஜமீன் ஆண்டைகளோட பண்ணைகளோட கொடுங்கோன்மை என்பது இப்படிதான் இருந்துச்சு. இதற்கு அஞ்சுதான் மக்கள் ஊமையா இருந்தாங்க.
இவர்களுக்கு மத்தியில ஒருத்தன் ஒரே ஒரு மனிதன் மட்டும் உள்ள பூந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு உலகமே இப்படி சுத்தும் போது இந்த ஆளு மட்டும் இப்படி தலையில சுத்திக்கிட்டு அவ்வளவு மக்களையும் வென்றெடுத்தது மட்டுமல்ல, ஆண்டைகளுக்கும் பதவி கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளராக ஆக்கி அவன் சொத்துக்களை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கி அவனையும் கருப்பு சட்டை போட வச்சு, குறிப்பா 500 ரூபாய்க்கு கருப்பு சட்டை போட வச்சு அவனை ஜெயிலையும் கொண்டு போய் வச்சு. அப்ப இந்த ஆண்டைகளை விட, இந்த பணக்காரர்களை விட, இந்த பதவிக்காரர்களை விட பெரியார் எவ்வளவு பெரிய ஆளுமை நிறைந்தவர் அப்படின்னா அதை உங்களால விவரிச்சிட முடியும். மிகப்பெரிய ஆளு. அந்த ஊருக்குள்ள பூந்து ஒரு கட்சியை கட்டி அதை வந்து ஒரு வெற்றி பெற வச்சு. இதுக்கு மத்தியில் தொழிலாளர் ஒரு மலையப்பன் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் ஆட்சியர் வந்து அங்க அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஆதரவா இருந்தார் அப்படிங்கிற தகவலையும் எங்களுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க, திருச்சி மாவட்டம் பூரா வந்து அவரு வந்து பேரு நல்ல பேரு மலையப்பன். மலையப்பன் அவரு ஒரு பிரமலை கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர். இது ஏன் இந்த சாதியை நான் வந்து மென்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த SCBCன்னு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்கல்ல, அந்த மனிதர் பிரமலை கல்ல சமூகத்தைச் சேர்ந்த அந்த மனிதன் திருச்சி பூரா பாத்தீங்கன்னா ஒரு 20க்கு அதிகமான இடத்துல மலையப்பன் நகர்னு இருக்கும் அவர் பேர்ல. அந்த மக்கள் இன்னைக்கு நன்றியோட அவரு அந்த ஊர்ல பேர் வச்சிருப்பாங்க. அவரு தான் எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுத்தார். இந்த போராட்டத்திற்கு பின்னால அவரோட கை இருந்தது. அது வெளிப்படையா பல விஷயங்கள் பேச முடியாத விட்டாலும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு நீதி கட்சி பாரம்பரியம் இருக்குது. நீதி கட்சியில இருந்து வரக்கூடிய நபர்கள் அவங்க சாதி எல்லாம் பார்க்காம இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா 50 சென்ட்ல இருந்து 3 ஏக்கர் வரல நிலங்களை பகிர்றாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. பண்ணையார்கள் எல்லாம் இன்வாலிட், அவங்கெல்லாம் வெளியேறாங்க. இவங்களோட நெருக்கடி தாங்க முடியாம வெளியேறும் போது அந்த நிலங்களை திராவிடர் விவசாய தொழிலாளர் பங்கிடுது. பங்கிட்டா மட்டும் போதுங்களா, ஆத்தரைசேஷன் ஒண்ணு வேணும்ல, அதை பண்ணி கொடுக்கறது மலையப்பன் தான் பண்ணி. மலையப்பன், ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்ப அப்படி ஒரு ஒரு சிறந்த ஒரு மனிதர். அதனாலதான் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிக்கிறாருன்றனாலதான் அவர் மேல வந்து வழக்கெல்லாம் போடுறாங்க. கஸ்தூரிரங்கன் ஐயர் ஒரு இந்து பத்திரிகையில அவர் எதிர்த்து எழுதுறாங்க. திருச்சி கலெக்டர் அவரு சாரி அரசு வழக்கறிஞர் அவர் எதிர்க்கிறாரு. ஒரு ஜட்ஜி அவர் எதிர்க்கிறாரு. இதெல்லாம் பத்திரிகையில பாத்துட்டு யாரா நம்ம வாட வீசுதே, இப்படி ஒருத்தர் இருக்காரேன்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு பெரியார் களத்துல இறங்குறாரு. அதுக்கு மேல ரெண்டு பேருக்கு அறிமுகம் இல்லை. இறங்கும் போதுதான் சரி இவரும் தன்னோட ஃபாலோவரா இருக்கிறாரு. நிறைய பேர் இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பெரியாரை பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஆனா அவரோட கருத்துக்கள் போய் அவர் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்படிலாம் அந்த சமூகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்ததுக்கெல்லாம் வந்து அந்த திருச்சி மாவட்டம் பூரா ஒரு 20க்கு அதிகமான இடங்களை நீங்க மலையப்பன் நகரனே பார்க்கலாம். அவ்வளவு மக்களுக்கும் பட்டா போட்டு கொடுத்ததுல முக்கிய பங்கு அவர் கொண்டுங்க. இப்ப இதுல தலித்துகளுடைய நிலை இந்த சங்கத்துல என்னவா இருந்தது? அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா? அதாவதுங்க நான் சொல்ற மாதிரியே இந்த விவசாயிகள்லாம் இருப்பாங்க, ஜமீன்தார் இருப்பாரு, பண்ணையார் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. விவசாயிகளும் இருப்பாங்க. விவசாயிகள்லயே பிரிவு பிரிவா இருப்பாங்க. அவன் அந்த தெருவுக்காரன் இந்த தெருவுக்காரன் அப்படின்னு பிரிவுலாம் இருக்கும். இவங்கெல்லாம் சமமா ஆக்குனதே திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான கூறுகள் இருந்தது. சாதி ஒழிப்புன்ற தளத்துல ஏற்கனவே அந்த இயங்கி கொண்டிருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. அவர்களை நம்பி விவசாயிகளும் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப பலம் கூடுது. என்ன காரணம் பலம் கூடுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சாதியே பார்க்கல. இன்னும் நான் தெளிவா சொல்றேனே, அப்படிலாம் பார்த்ததாகவோ அப்படி உணர்ந்ததாகவோ அன்னைக்கான பதிவுகள் எதுவுமே கிடையாதுங்க. நாம இதோ இந்த கேள்வியே நமக்கு பெரியாரிஸ்டுகள் அவங்க அவங்களுக்குள்ள எப்படி சாதி பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து தேர்தல் இன்னைக்கு எல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா, இப்ப அறிவிக்க போறாங்க பஞ்சாயத்து தேர்தல். ஆனா தேர்தல் அறிவிக்கிறாங்களோ இல்லையோங்க, இடையாத்து மங்கலத்துல தொடர்ந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் நடக்கும். இவங்க 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல நடத்துவாங்க, அவங்க வருஷம் வருஷம் நடத்துவாங்க. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு பிரசிடண்டா இருப்பாரு. இது எப்படி சாத்தியமா இருக்குது? நான் என்ன சொல்றேன், ஒரு பெரியாரியலுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா நீங்க ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டேன்றீங்க, சாதி வித்தியாசம் பார்க்க மாட்டேன்றீங்க, பாலின வித்தியாசமும் இங்க பார்க்க மாட்டான். ஆண் என்பது எனது அவசர தேவைக்கு தானே. ஆண் நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறதே பெரியாரியலுக்கு விரோதமானது தானே.
அப்புறம் இவன் எங்க அப்புறம் தாழ்த்தப்பட்டவன் தனியா நடத்துறது, பிற்படுத்தப்பட்டவன் தனியா நடத்துறது, திராவிடர் கழகத்துல தாழ்த்தப்பட்டவங்க பதவிகள் இருக்காங்களான்னு கேட்கு. இதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு பொருத்தமானது, இந்த இயக்கத்துக்கு அது பொருத்தமானது இல்ல. மத்த இயக்கத்துல கேட்கலாம் எத்திரி பெருமானோட பிரதிநிதித்துவம் எவ்வளவு அப்படின்ட்டு. நாங்க வரும்போதே தான் எங்க தோலை குடிச்சு போட்டுக்கிற வந்துடுறோம், எங்க அடையாளங்களை, எங்க துன்பங்களை, எங்க பண்பாடுகளை உரிச்சுட்டு தான் ஒரு மாற்று பண்பாட்டு தளத்துக்குள்ள நாங்க வந்துடுறோம். அப்படிதான் இருந்தாங்க தோழர்கள்லாம், அப்படிதான் பெரியாருக்கு பேரே பண்பாட்டு புரட்சியாளர்கள் தான். அவர் ஒரு மாற்று பண்பாட்டை தான் வலியுறுத்தினார், நிலவுகின்ற பார்ப்பன பண்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று பண்பாட்டை தன் வாழ்வியலாக கொண்டவர்கள் தான் அவர் திராவிடர்னு அறிவிச்சார். பொதுவா கூலி உயர்வு தாங்க, போனஸ் தாங்க அப்படின்னு போராடுகிற ஒரு மரபுல இருந்து மாறி, எங்களுக்கு வந்து நிலத்திலேயே பங்கு கொடுங்க, விளைச்சல்ல பங்கு கொடுங்க அப்படின்னு பேசிய ஒரு புரட்சிகரமான ஒரு சங்கம் இது. அது மட்டும் இல்லாம நிலங்களையே பகிர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. இப்போ அந்த பயனடைந்தவர்களுடைய அவர்களுடைய அந்த ஃபீட்பேக், அது அவங்க என்னவா அதை உணர்கிறார்கள்? நீங்க தவறா எடுக்கலாம், ஒரு செய்தியை சொல்றேன், ஒரு கவிதை படிச்சேன். நார்ச்சந்து எங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இந்த தேசம் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் நிலவட மேலர்களா இருக்கிறாங்க, அந்த பகுதியில பெருவாரியாக நிலவடமையாளர்கள் வந்துட்டாங்க. அவங்களோட மூலப்பத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இருக்கும். திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தால் பிரிக்கப்பட்டது, பிரித்து வழங்கப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் தெரியாது. அவங்களுக்கு ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஏரோப்ளைன்ல போகும்போது விக்டோரியா மகாராணி பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ல அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான இருக்குது. காரணம் வந்து அவர் அவர்கள்ட்ட மட்டும் இல்லை, எங்களை போன்ற ஆட்களும் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிட்டதுனால வரலாறுகளை பேச முடியல, வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க முடியல, எங்களாலையும் சேர்க்க முடியல. ஒரு ஒரு தலைமுறைக்கு இங்க பிரச்சாரங்கள் கிடையாது. அதனாலயே நேத்து இங்க என்ன நடந்தது, அது அது விளைச்சலே என்ன, அந்த விளைச்சலை எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது இன்னைக்கு யாருக்குமே தெரியாததோட விளைவு தான் இந்த போக்கு இன்னைக்கு அங்க இருக்குதுங்க. யாருக்குமே தெரியாது இந்த இந்த செய்தி. நான் என்ன சொல்றேன், நம்ம ஏங்க மக்களை போய் கேட்டுக்கிட்டு, திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் இயங்கியது நம்ம ஆட்களுக்கே தெரியாது. இது அந்த இயக்கத்திலேயே இது ஒரு தலைமுறை இயக்கம் மாதிரி மாறி போச்சு. இது ஓ அப்படியா அப்படின்ற அளவுல இப்போ நமக்கு நமக்குள்ள தெரியாதுங்கிறதுல கூட சில இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல உள்ளவர்களா இருக்காங்க, வெவ்வேறு தளங்கள்ல உள்ளவர்களா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான இந்த காவிரி டெல்டா பகுதியில இந்த தஞ்சையை சுற்றி இவ்வளவு நெருக்கடிகள், சாணிப்பால் சவுக்கடி இருந்த இடத்துல வந்து நிலங்களை பகிர்ந்தளித்து அந்த மூலமான நமக்கு நிலம் வந்தது அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி அல்லது அப்பா பட்ட கஷ்டங்கள்னாலதான் இன்னைக்கு நம்ம இந்த நிலபலங்களோட வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு? அது அவங்கள நான் குறவே சொல்லல, அவங்களை குறை சொல்லி என்ன பண்றது, அவங்களுக்கு அது அடுத்தடுத்த தலைமுறை பாஸ் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அவங்களோட தேவையும் வாழ்வு முறையும் வேலை வாய்ப்புகளும் வேற ஒரு தளமாயிடுது, சமூகமே வேற தளத்துக்கு நகருது. அது அவங்கள நம்ம சொல்ல முடியாது. நினைவூட்ட வேண்டிய இடத்துல இருக்கவங்க நாம தானே, நாம யாருன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றை நினைவூட்டுபவர்கள் தானே. நாம சொல்லல, அவனுக்கு தெரியலன்ற அந்த அளவுலதான் நான் பார்ப்பேன். நான் சொல்லல, நான் இங்கதான் இருக்கிறேன். நான் சொல்லல, மாதிரி மங்கலம் போய் பார்த்தோம், மாதிரி மங்கலத்தை வரலாறு எடுத்தோம். இப்ப பூந்தோட்டம், பூந்தோட்டம் வரலாறு எல்லாம் கேட்டீங்கன்னா பிரமிப்பா இருக்குது. 603 குடும்பங்கள் இருக்குது, அதுல 303 வன்னியர்கள், 300 பறையர்கள் குடும்பம் இருக்குது. 303 வன்னியர் குடும்பமும் பறையர் குடும்பத்தை தத்து எடுத்துக்குது. இன்னைக்கு வந்து அந்த 600 குடும்பத்திலயும் 600 ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு ஆசிரியர்கள். அங்க இருந்து 2 ஐஏஎஸ், 2 ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க, ஐஎஃப்எஸ் வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் யூனிவர்சிட்டில எல்லாம் ஸ்காலரா இருக்கிறாங்க அந்த கிராமத்துல, பூந்தோட்டன்ற கிராமத்துல. பெரியார் என்ன சொன்னாரு, சாமி சிலைய வந்து குப்புற போட்டு துணி துவைப்பாரு. அங்க செஞ்சிட்டாங்க, 6 கோயில இடிக்கிறாங்க, இடிச்சு ஏரிக்கு கரையை கட்டுறாங்க, சிலையெல்லாம் தூக்கி குப்புற போட்டு துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பெரியார் தனிநாடு பேசினார் இல்ல, அது தனிநாடு. போக்குவரத்து துறை அங்க வச்சிருந்துருக்கிறாங்க, பாசனத்துறை வச்சிருந்துருக்காங்க, நிதித்துறை வச்சிருந்துருக்கிறாங்க, விவசாயத்துறை வச்சிருந்துருக்கிறாங்க, கல்வித்துறை வச்சிருந்துருக்கிறாங்க. ஒரு தனிநாடு பூந்தோட்டம், அதாவது அது பூந்தோட்டம் மக்கள் முன்னேற்ற கழகம்னே ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டும் வச்சு அந்த மக்களெல்லாம் படிக்க வச்சு, இன்னைக்கு கல்வி இல்லாத வீடே கிடையாது, ஆசிரியர் இல்லாத வீடே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அங்கே இருக்குது. எனக்கு தெரியல, அதனால நானும் பிறருக்கு சொல்லலை.
இப்ப இதெல்லாம் இருக்குது இல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரத்தமும் வியர்வையும் அங்க சிந்தப்பட்டிருக்குது, எத்தனை பேர் அதுக்கு உழைச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, பேசப்படல. இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து நீங்க தெருமுனை கூட்டம், திண்ணை கூட்டங்கள், கிராம பிரச்சார கூட்டங்கள், நாங்களாம் கிராம பிரச்சார கூட்டத்துல இருந்து வளர்ந்தவங்க, இதெல்லாம் இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு இருக்காது. 25 வருஷத்துக்கு கழிச்சு இங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் உருவாவாங்க, இந்த சமூகம் போய் ஒரு முட்டுச்சந்தல போய் நிற்கும். பெரியார் சொல்ற மாதிரி இது இந்த சமூகம் சீர்கட்டு ஒரு முட்டுச்சந்தல போய் நிற்கும். அங்கிருந்து ஒருத்தன் குடும்பக்காரன் திரும்பி பார்ப்பான்னு பெரியார் சொல்றாரு. அது மாதிரி இன்னும் ஒரு 25 வருஷம் இது ஒரு மோசமான ஒரு கட்டத்துக்கு திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு சில ரிஃபார்மர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படும். கிராஸ் ரூட்ல மனிதர்கள் எப்படிலாம் வேலை செஞ்சு எப்படி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப பெரியாரை நீங்க தேடி எடுத்துடலாம், மார்க்ஸை தேடி எடுத்துடலாம், மாவோவை தேடி எடுத்துடலாம், ஆனா என் டி சாமியை தேடி எடுக்க முடியாது, குழந்தை ஜோசப்பை நீங்க தேடி எடுக்க முடியாது, ராவணனை தேடி எடுக்க முடியாது. அப்ப அவங்களெல்லாம் அவங்க தான் நமக்கு வந்து காரணிக்க, அவங்க தான் ஃபீல்டுக்கு போக வைக்கக்கூடியவங்க. அப்ப அந்த எதிர்கால ஃபீல்டு ஒர்க்கர்ஸுக்கு இப்படி ஒரு மெட்டீரியல் நம்ம கொடுக்கணும்னா அது 25 வருஷம் கழிச்சு நிச்சயமா இந்த மெட்டீரியல் ஒரு பெரிய அளவில் உபயோகப்படணும். இது மட்டும் கிடையாது, ஒரு பெரியாரியலிஸ்டுக்கான வரையறை என்ன, அவன் வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத பத்தியும், அவன் சமூகத்துல என்ன மாதிரி இடர்பாடுகளை சந்திக்கிறான், எப்படி அவன் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க முடியுதுன்றது தொடர்பாகவும் எதிர்காலத்துல எனக்கு எழுதணும்னு ஆசை இருக்குது. அப்ப இந்த இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு இங்க ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படும், செயல்பாட்டாளர்கள் வந்து அப்பதான் உருவாவாங்க. ஏன்னா இப்ப இந்த செக்டர் முடிஞ்சிட்டு அப்பதான் உருவாவாங்க, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேனுவலா இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு கருத்து, வேற ஒண்ணு இல்லை. அதுக்காக தான் இந்த வேலையை செய்யறோம். இப்ப நாளைக்கு கூட பூந்தோட்டம் போறதே அதுக்காக தான். கண்டிப்பா தோழர், அதாவது வெறுமனே ஒரு அதாவது ஒரு ஒரு சில கொள்கை ரீதியாக சில புத்தகங்களை படிப்பது, ஒரு சில நபர்களின் வாழ்க்கை சம்பவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது, அதாவது பெரிய பெரிய ஆளுமைகளின் சம்பவங்களை அறிந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதை தாண்டி கள நிலவரம் என்ன, அதுல எந்த அளவிற்கு பெரியாரியம் மக்களோடு இணைந்து வேலை செய்து அவர்களுக்காக போராடி நிலங்களை பெற்று தந்திருக்கிறது அப்படிங்கிற பல தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகமா வந்து உங்களுடைய அந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் அந்த புத்தகம் கருஞ்சட்டை பதிப்பகத்துல பதிப்பாய் 2வது முறையும் பதிப்பாகிறதுக்கு தயாராயிருக்குது. ஒரு இந்த அரிய தருணத்துல வந்து உங்களுடைய அனுபவங்களையும் இந்த புத்தகம் குறித்தும் அந்த மக்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. புத்தகங்களை மக்கள் வாங்கி படித்து இன்னும் தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி தோழர். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட கரடுமுரடான வார்த்தைகளை கூட பொறுத்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு கையார மனமார வாயார நெஞ்சார என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.